ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் எல்லாரையும் ரிஷி ராஜாஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கான சத்து மாவு குழா புட்டு. இது ரொம்பவே நல்லது, பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷி ராஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் சத்து மாவு பவுடர் எடுத்திருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணது. உங்கள்கிட்ட கடையில் வாங்கின மாவு தான் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சக்கரை தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா நான் கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட் சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருக்கிறதுனால கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும், உளுத்து விட்டிங்கன்னா உளுந்து விழணும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு புட்டுக்குழல் எடுத்திருக்கேன். இதான் புட்டுக்குழல் அச்சு. இந்த அச்சை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை லேயர் பை லேயரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேங்காய் துருவல் வேணுமோ அந்தந்த இடத்துல போட்டுக்கோங்க. திருப்பி ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு, அப்புறம் லாஸ்ட்டாக டாப்லேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சு இதை மூடிடுங்க. நான் பார்த்திங்கன்னா புட்டு பானையில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டுக்குள்ளலை வச்சிடலாம். வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த புட்டுக்குழல் மேலே ரெண்டு ஓட்டை இருக்கும், அது வழியாக ஆவி வெளியில் வரும். வெள்ளம் வந்துச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெள்ளை எடுத்துடலாம். வெள்ளை எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி ஓட்டை இருக்கும், அது வழியாக நீங்கள் கரண்டியோ இல்லை ஒரு ஸ்டீல் கம்பியோ இல்லை மத்தோ அதை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த உள்ளார வச்சுருக்க புட்டு மாவு அப்படியே வெள்ளை வரும். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் வச்சதுனால தேங்காய் துருவல் வெள்ளை வருது. பார்த்திங்கன்னா ஈஸியாக வெள்ளை வந்துடும். ஸோ சூப்பரான சத்து மாவு குழா போட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.